Welcome back to the Android webinar. போன வீடியோல நாம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணா அது எப்படி பிரிண்ட் பண்றது, எப்படி யூசருக்கு ஷோ பண்றது அப்படி சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, நம்ம டைப் பண்ற டெக்ஸ்ட்க்கு வாய்ஸா கன்வர்ட் பண்ற மாதிரி பார்க்க போறோம். ஓகே, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படினு சொல்லி டைப் பண்றீங்க அப்படினா, அது அப்படியே அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து உங்களுக்கு நீங்க என்ன டைப் பண்ணீங்களோ அதை வாய்ஸா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பழைய வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் இதோட கண்டினியூஷன் புரியும். ஏன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறது, எப்படி இதில் பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த பழைய வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ ஷோ நேம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, அடுத்து ஷோ நேம்ங்கிறது தான் பட்டனு. ஸோ இப்போ நம்ம வாய்ஸை வந்து ஸ்பீச்சாக மாற்றணும் இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லிங்க்கை வந்து இதுலேருந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த நேம் 1 1ங்கிறது என்னென்னா, இந்த ஃபைலோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, யூசர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ டெக்ஸ்டோட நேம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களோட விஷ் தான் அது. அதுக்கடுத்து மீடியா போங்க. ஏன்னா நம்ம வாய்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் இல்லையா, அப்படின்னா மீடியா சம்மந்தப்பட்ட விஷயம் அது. ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அது செலக்ட் பண்ணி கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கோடர் ஃபைல் போயிட்டு ஸோ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், லேபிள் டூவில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ கால் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை அதோட கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, வென் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது டூ த கால் த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணு. எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, மெசேஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ இப்போ வந்து உங்களோட சாட் விண்டோவில் அதோட ஏபிகே ஃபைல்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். ஸோ இதில் லைவில் வெபினாரில் லைவில் இல்லாதவங்க இதை பண்ணணும்னா நீங்களே தான் ஓனாக க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து டிசைனருங்கிறத கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டில் போனீங்க அப்படின்னா அந்த ஏபிகே ஃபைல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. க்யூஆர் கோட் மூலிமாவும் அந்த ஏபிகேவை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஷோ நேம்க்கு கீழே இப்போ எப்படி என்னோட ஸ்க்ரீனில் ஒரு மொபைலோட இமேஜ் வருதோ அதேமாதிரி உங்களுக்கும் காட்டும் அந்த ஆப்பு. ஷோ நேம்ங்கிறதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன வாய்ஸ் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்களோ அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு வேறு அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஓனாக செஞ்சு நீங்கள் வந்து நானும் ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பராக ஆகிறதுக்கான ஒரு என்ன சொல்ல ஒரு தீமை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகணும், புதுசாக டிசைன் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் கோடிங் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட் அதோட லாஜிக் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கோடிங் எழுதுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஓகேங்களா. ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, ஒரு கோடிங் நாலேஜே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒருத்தன் பேசிக்கான சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நான் கோடிங் நாலேஜ் எழுதுறது, கோடிங் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ ஓகே, இப்போ இதை பற்றின ஏதாவது
டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை பற்றின சஜஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா? இது போல் வேறு வேறு இருக்கக்கூடிய வெபினார்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்பப்பெல்லாம் வெபினார் நடக்குது அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், லைவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு www.logic-project.com அதில் போங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆர் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு நாலாவது ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே போனீங்கன்னா வெபினார்னு இருக்கும். இந்த வெபினார் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன வெபினார்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட்டாக எம்பெடட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வெபினார் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெபினாரும் இந்த வெப் சர்வரில் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் அதை பார்த்து உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களோட நேமு, ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் ஆர் ஸ்டாஃப், தென் உங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, அந்த மாதிரி உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை திருப்பி காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.